गुड इवनिंग फ्रेंड्स नाम इनके सॉलिड स्टेट चैप्टर ला टेक्स्ट बुक क्वेश्चन एनसीईआरटी ला வந்து थर्ड क्वेश्चन व्हाट इज द क्वेश्चन क्लासिफाई ईच ऑफ द फॉलोइंग सॉलिड्स एज आयोनिक मेटालिक मॉलिक्यूलर कोवेलेंट और नेचुरल और अमॉर्फस இதெல்லாம் கொடுத்திருக்காங்கனா டெட்ரா பாஸ்பரஸ் டெகாக்சைட் அதோட ஃபார்முலா P4O10 அமோனியம் ஃபாஸ்பேட் NH4 ட்ரைஸ் PO4 தி நெக்ஸ்ட் சிலிக்கன் கார்பைட் SiC அயோடின் I2 பாஸ்பரஸ் P4 தென் பிளாஸ்டிக் கிராஃபைட் பிராஸ் ருபீடியம் லித்தியம் புரோமைட் அண்ட் சிலிக்கான் இவ்வளவுதையும் கொடுத்துட்டு இத வந்து நாம வந்து கிளாசிஃபை பண்ண சொல்லிருக்காங்க எப்படின்னா அயானிக் சாலிடா மெட்டாலிக் சாலிட் மாலிகுலர் சாலிட் கோவலன்ட் ஆர் நெட்வொர்க் சாலிட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் இப்ப இந்த 11லயும் நம்ம எது எது எந்தெந்த இதுல வந்து வரும் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சாலிட் ஸ்டேட் சாப்டர் படிச்சப்ப பார்த்தோம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் ஆன் தேர் பேசிஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆபரேட்டிங் இன் பிட்வீன் தம் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ரெண்டு ஆட்டம்ஸ்ல அயான்ஸ் கடையில அப்படின்னா சாலிட்ஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட் பார்ட்டிகிள்ஸ் கடையில இருக்கிறத வச்சு சாலிட்ஸ் வந்து நம்ம ஃபோர் டைப்ஸா கிளாசிஃபை பண்ணோம் அந்த ஃபோர் டைப்ஸா கிளாசிஃபை பண்றதுக்கு நான் ஒரு ஷார்ட் கட் கூட சொல்லி கொடுத்துருந்தேன் அயாம் சிஎம் அயாம் சிஎம்ல ஐங்கிறது என்னது அயானிக் சாலிட் தென் மெட்டாலிக் சாலிட் மாலிகுலர் சி வந்து கோவலன்ட் சாலிட் அண்ட் எம் மீன்ஸ் மாலிகுலர் சாலிட் இப்போ அதை வச்சு தான் நமக்கு இங்கே கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அயானிக் சாலிட்ஸ் அயாம் சிஎம் அயாம் சிஎம் இப்போ அயானிக் சாலிட்னா எப்படி இருக்கும் இந்த அயானிக் சாலிட் த கன்ஸ்டன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் டூ ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் அண்ட் தேர் த ஃபோர்ஸ் ஆக்டிங் இஸ் ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அயனிக் சாலிட்ஸ் வந்து எப்படி மேடா இருக்கும்னா ரெண்டு ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தென் மெட்டாலிக் சாலிட்ஸ் மெட்டாலிக் சாலிட்ஸ்ல என்ன இருக்கும் திஸ் மெட்டாலிக் சாலிட் இஸ் மேட் அப் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் இஸ் சரௌண்டட் பை மூவிங் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் இப்போ மெட்டாலிக் சாலிட்ஸ்னா அதுல என்ன இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ட் பார்ட்டிகிள்ஸ்லாம் ப்ரோட்டான்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கோவலன்ட் சாலிட் கோவலன்ட் சாலிட்ஸில் எப்படி இருக்கும்னா த ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கோவலன்ட் பாண்ட்ஸ் அண்ட் தே ஆர் எக்ஸ்டெண்டட் டுவர்ட்ஸ் டு மேக் எ ஜாயிண்ட் ஸ்ட்ரக்சர் இந்த கோவலன்ட் இதில் வந்து கோவலன் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் ஆட்டம் அப்போ கோவலன் பாண்ட் ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில அவங்க வந்து மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ இல்லை ஆட்டம்ஸ் அயான்ஸோ கொடுத்து அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கோவலன்ட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் மேக் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு போய் போய் ஜெயின்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகும் அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் சாலிட்ஸ் நெட்வொர்க் சாலிட்ஸ்க்கு தான் இன்னொரு பேர் வந்து கோவலன் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து மாலிகுலர் சாலிட்ஸ் மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் மேட் அப் மாலிகுல்ஸ் மாலிகுலர் சாலிட் இஸ் எகெயின் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ் வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் செகண்ட் ஒன் இஸ் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் இப்போ போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் எப்படி இருக்கு த மாலிகுலர் சாலிட் இஸ் மேட் அப் போலார் மாலிகுல் And they are held together by strong dipole-dipole interactions. For example, HCl. Next one is non-polar molecular solids. This non-polar molecular solids are made up of non-polar molecules. The molecules are held together by weak dispersion forces or weak van der Waals force of attraction. எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னர்ட் கேசஸ் எல்லாமே நான் போலா மாலிகுலர் சாலிட்ஸில் வரும் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ்னா வாட் இஸ் மை ஹைட்ரஜன் பாண்டட் ஹைட்ரஜன் கேன் பி பாண்டட் வித் ஸ்ட்ராங் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரின் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எ போலார் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் தே கேன் பி பாண்டட் வித் ஹை
நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளோரின் இப்போ இவ்வளோ வந்து நம்ம க்ளூ பாயிண்ட்ஸாக படிச்சிருக்கோம் இப்போ இதை படித்ததை வச்சுட்டு நாம் வந்து இவ்வளோத்தையும் கிளாஸிஃபை பண்ணணும் க்வெஸ்சன் வந்து நமக்கு கிளாஸிஃபை தான் கேட்டிருக்காங்க ஆனால் அந்த கிளாஸிஃபிகேஷன் நம்ம பண்ணணும்னா நமக்கு வந்து அந்த கிறிஸ்டலைன் சாலிட்ஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரியணும் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் நம்ம ஆல்ரெடி படித்தாச்சு இப்போ வந்து நாம டெட்ரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க டெட்ரா ஃபாஸ்பரஸ் டக் ஆக்சைட் P4O10 நம்ம பார்த்த உடனே தெரியும் இது வந்து ஒரு மாலிகுலர் சாலிட்ஸ் P4O10 திஸ் இஸ் அயனிக் சாலிட்ஸ் மாலிகுலர் சாலிட்ஸ் கோவலன்ட் சாலிட்ஸ் அண்ட் மெட்டாலிக் சாலிட்ஸ் இந்த IMCM வந்து இந்த எம் வந்து நம்ம இது நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக தான் இந்த கோட் வேர்ட் நம்ம யூஸ் பண்றோம் IMCM I means ionic, M means molecular solids, C means covalent solids and M means metallic solids. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து மாலிகுலர் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து அமோனியம் ஃபாஸ்பேட் வந்து அயானிக் சாலிட்ஸ் அமோனியம் ஃபாஸ்பேட் எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும் NH4+ and PO4-3-. இப்போ அயானிக் சாலிட்ஸ்னா என்ன பண்ணா அயனிக் சாலிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டூ ஆப்போசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் அண்ட் தே கேன் பி ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ அமோனியம் ஃபாஸ்பேட் இது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா NH4-3PO4 சார்ஜ் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் அமோனியம் ஃபாஸ்பேட் கம்ஸ் அண்டர் அயானிக் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க சிலிக்கன் கார்பைட் சிலிக்கன் கார்பைட் வந்து ஒரு நெட்வொர்க் சாலிட்ஸ் நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இப்போ அது வந்து கோவலன்ட் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் I2னா என்னது நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் I2ங்கிறது ஒரு நான் போலார் மாலிகுலாயோடு ஸோ இதுவும் மாலிகுலர் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் P4 இஸ் ஆல்சோ நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அமார்ஃபஸ் சாலிட் நெக்ஸ்ட் கிராஃபைட் கிராஃபைட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கோவலன்ட் சாலிட்ஸ் நெட்வொர்க் சாலிட்ஸ் Graphite is an allotrope of carbon. இதில் இது வந்து ஜாயிண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கிராஃபைட்ல அதனால இந்த கிராஃபைட் வந்து கோவலன்ட் சாலிட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக வரும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பிராஸ் பிராஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் சிங்க் அப்போ அது எதில் வரும்னா மெட்டாலிக் சாலிட்ஸ் நெக்ஸ்ட் ருபீடியம் ருபீடியம் இஸ் ஒன் ஆஃப் த metal so it also comes under this metallic solids next lithium bromide is an ionic compound lithium bromide is split up ago Li+ and Br- so lithium bromide comes under this ionic solids next silicon is an covalent solids ena silicon vandu network solids vandu form pannite irukka silicon adoda pakkathula irukkadhukku kuda join panni or big giant molecular structure produce panna illa silicon comes under covalent solid so inda question oda answer enadhu first tetraphosphorus decoxide comes under molecular solids then iodine phosphorus idellame vandu molecular solids அயனிக் சாலிட்ஸ் அமோனியம் ஃபாஸ்பேட் அண்ட் லித்தியம் புரோமைட் கோவலன்ட் சாலிட் சிலிக்கன் கார்பைட் கிராஃபைட் சிலிக்கன் தென் மெட்டாலிக் சாலிட் பிராஸ் ருபீடியம் தென் அமார்ஃபஸ் சாலிட் வந்து பிளாஸ்டிக் ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்